பெரிய நல்லவ மாதிரி அந்த சங்கிலி மெமரி கார்டு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு போனான். ஏதோ கிடைச்சிருன்னு பார்த்தா இப்ப போன் பண்ணி கிடைக்கலங்கிறான். இந்த மேனேஜர் என்னடானா, வண்டியெல்லாம் எஃப்சிக்கு அனுப்பணும், அதுக்கு பெரிய அமௌண்ட் வேணுங்கிறான். பணம் வாங்க போன ஜம்புவையும் இன்னும் காணோம். இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சேன்னு தெரியலையே, எல்லா விஷயத்திலயும் வேல்றையாவே வருது. மாப்ளே வாங்க வாங்க உள்ள வாங்க. யோ, பிளாக்மெயில் பண்ணி வாங்கின பணத்தை வாங்கிட்டு வர சொன்னா இவங்களே எதுக்கே கூட்டிட்டு வந்தானே? ஐயோ மாப்ள, நான் தான் சொல்லல, என்கிட்ட பணமா இல்ல, அதான் இவங்க பேர்ல லாரியா ஓடிக்கிட்டு இருக்குன்னு, அதனாலதான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். நீயே கேட்டுக்கோ. நான் எதுக்கே கேட்கணும்? கூட்டு கலவணி தானே பண்ணது, நீயே சுப்புவோம், நீங்க ரெண்டு பேரும் தானே பார்ட்னரு, நீயே பேசி வாங்கி கொடு. கண்ணா, எங்க கையில இப்ப பணம் எதுவும் கிடையாது, ஏதோ ஜம்பு சொன்னானே பார்க்க வந்தேன். நமக்குள்ள பணத்தை தவிர வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதனாலதான் நீ அடைக்கலம் தேடி வந்தப்ப கூட உனக்கு தங்க இடம் கொடுத்தேன். ஆனா பணங்கன்னு வந்தினா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள பிரச்சனை வரும் சொல்லிட்டேன். யோ, அதான் உங்க வீட்டுக்கு வந்து போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன்ல, அப்படியே எனக்கு நீ அடைக்கலம் கொடுத்திருந்தாலும் அதுக்காக என் பணத்தை நான் வாங்காமலாம் விட மாட்டேன். கூட இருந்த குளிப்பறிச்சு துரோகம் பண்ணது இதோ இருந்தாலும் அந்த சுப்பு வந்தான், அதனால சுப்பு இறந்து போனாலும் என்னால மன்னிக்கலாம் முடியாது. வேணா ஒண்ணு பண்ணலாம், சுப்பு இறந்து போனதுனால நான் அவன் பங்கு பணத்தை மட்டும் விட்டுறேன். இது பாருங்க, என் மச்சம் உயிரோட தானே இருக்கான், அவன் பங்கு பணத்தை கொடுங்க. கண்ணா, ஏதோ என் புருஷன் செத்ததுக்காக பிச்சை போடுற மாதிரி சொல்ற, அவரை வச்சு வேலை வாங்கினதுக்கெல்லாம் எப்ப பணம் கொடுத்தீங்க? அன்னைக்கு அடைக்கலம் தேடி வந்தப்ப நல்லவ மாதிரி பேசுன, பணம் எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொன்ன, ஆனா இப்ப இப்படி மாத்தி மாத்தி பேசுற. என் மாப்பிள்ள எப்பவுமே அப்படிதான், சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாரு, அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. இப்ப என் பங்கு பணத்தை மாப்பிள்ளை எடுத்து வச்சிட்டு போங்க. யோ, நாங்க என்ன கையிலேயே பணம் வச்சிருக்கோம், எடுத்து வச்சிட்டு போக சொல்ற? நாங்களே ரெண்டு லாரியை வச்சுட்டு ஓட்டம் இல்லாம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், பணம் வேணுமா? பணம் சுப்பு எனக்கு பண துரோகத்தை மன்னிச்சிட்டேங்கிறதுக்காக என்கிட்ட பணத்தை ஆட்டை போட்டலாம் மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு தேவை இப்ப 15 லட்சம் ரூபாய் பணம். இப்ப இருக்கிற நிலைமையில உங்களை விட்டா எனக்கு வேற எந்த வழியும் கிடையாது. பணத்தை ரெடி பண்ற வழிய பாருங்க. ஏ மச்சான் பண்ணது துரோகனா, கிரிசாருக்கு நீ பண்ணதுக்கு பேர் என்ன? உனக்கு பணம் கொடுத்தது, கொடுக்க சொன்னது எல்லாமே அவர் தானே? கடைசியா அவரை என் மச்சான வச்சு சுட்டு தள்ளிட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் போலீஸ் கிட்டயோ உன் கூட்டாளி ராமு கிட்டயோ போட்டு கொடுத்தா அவ்வளவுதான், அதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? நீ என்ன பணம் கேட்டு மிரட்டுற? எனக்கும் மேல என்ன தெரியும், அப்படி எல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நீ தாங்க மாட்டே, உனக்கு தெரியும்ல நான் கொலகாரன் அப்படின்னு. என்ன கண்ணா, ஏன் முன்னாடி என் தம்பியை மிரட்டுறியா? இத பார், நான் ரொம்ப நியாயமா தான் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல என்ன மிரட்டினது யாரு? உன் தம்பி தானே? போய் உன் தம்பியை 15 லட்சம் பணத்தை ரெடி பண்ண சொல்லு. இந்த பாருங்க, நமக்குள்ள இப்படி மாத்தி மாத்தி மிரட்டிக்கிட்டு இருந்தானா ஒண்ணுமே ஆக போறது இல்ல, பணத்தை ரெடி பண்ணுங்க. சரி கண்ணா, இதான் முதல்ல கடைசியும், அதுவும் பணத்தை என்கிட்ட கொடுத்தது ஜம்பு தான். ஜம்புவே கொடுக்க சொன்னதுனால எங்களுக்கு வேற வழி தெரியல, ஆனா இதான் கடைசி. இந்த 15 லட்சத்துக்கு அப்புறம் ஒத்த ரூபா கூட தரமாட்டேன். இப்பவே இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு லாரி புக்கு அடமானம் வச்சுதான் போராட்ட முடியும், அதுக்கு மேல எங்க கிட்ட பணம் இல்ல. அந்த பிரச்சனை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், இப்ப அந்த 15 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் ரெடி பண்ண, வேற எதையும் நான் உங்ககிட்ட கேட்கல, உங்க வீட்டுக்கே வந்து நாங்க வாங்கிக்கிறோம். இது முதலே சொல்லிருந்தா இவ்வளவு பேசிருக்கவே தேவையில்ல. சரி சரி கிளம்புங்க, நானும் மாப்பிளையும் உங்க வீட்டுக்கு வரோம், பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வைங்க. மாப்பிள, உங்களை அனுப்பிட்டு வரேன். முடிஞ்சது. ரெண்டு பேருடைய டீடைல்ஸையும் பார்த்தா நல்லா படிச்சிருக்கிறவங்க மாதிரி தான் தெரியறீங்க.
உங்களை பார்த்தா ஜெனியூனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் ஏமா திருமண விஷயத்துல கூட ஒரு உறுதி இல்லாம இவ்வளவு அவசரமா விவாகரத்து கேக்குறீங்க? இந்த காலத்துல நல்லா படிச்சு வேலைக்கு போய் நாலு பேர்கிட்ட பழகி நாலு விஷயம் தெரிஞ்சவங்க தான் இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்கிறீங்க. சரி பிரபாகரன், உங்கள் தரப்பு வக்கீல் அவரோட வாதத்தை தொடங்கலாம். நான் நந்தினி கிட்ட சில கேள்விகள் கேட்க விரும்புறேன் மைலார்ட். அவங்க மூலமா சில உண்மைகள் வெளியே வந்துச்சுன்னா எனது கட்சிக்காரருக்கு பெரிதும் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குடும்ப நல கோர்ட் யுவரானர், இங்க எதுக்கு சில கேள்விகள் கேட்கணும்னு எனக்கு புரியல. அதே மாதிரி குறுக்கு விசாரணை செஞ்சு விசாரிக்க என் கட்சிக்காரர் ஒண்ணு குற்றவாளி இல்ல. இதுக்கு நீங்க அனுமதி வழங்க கூடாது மை லார்ட். எதிர்த்தரப்பு வக்கீல் கொஞ்சம் அமைதி காக்கணும். நான் ஒண்ணும் குறுக்கு விசாரணை செய்ய வரல. உண்மையை சம்பந்தப்பட்டவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டா நீதிபதிக்கும் கோர்ட்டுக்கும் டைம் மிச்சமாகும். அதுவும் இல்லாம ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க அனுமதி வழங்கணும் மை லார்ட். பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ யுவரானர். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? சாரி, எத்தனை மாசம் ஆகுது? 7 மாசம் ஆச்சு சார். இன்னும் ஒரு வருஷம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள எனது கட்சிக்காரர், அதாவது உங்க கணவர், விவாகரத்து முடிவு எடுத்திருக்காருனா அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு உங்களால யூகிக்க முடியுதா? இதை பத்தி ஏதாவது முன்னாடி பேசிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு தெரியாம அவர் எடுத்த முடிவா? இல்ல உங்க ரெண்டு பேரோட விருப்பத்தின் பேர்ல உங்க கணவர் விண்ணப்பிச்சிருக்காரா? அவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணது எனக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம் மேடம். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன சண்டையில கோமா என்னை அடிச்சு போட்டுட்டு என்னை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா உண்மையிலேயே டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்து நிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். நோட்டீஸ் என்கிட்ட அவர் தூக்கி போட்டப்போ அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. நான் மனசால செத்துட்டேங்கிறது தான் உண்மை. எனக்கு எப்பவுமே அவரோட சேர்ந்து வாழணுங்கிறது தான் ஆசை. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவரை பிரியறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. பரவாயில்ல, உறுதியா தான் இருக்கீங்க. எனது கட்சிக்காரர் உங்க மேல கோவப்பட்டதா சொன்னீங்கல்ல? அஃப்கோர்ஸ். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அடிச்சிட்டாருன்னு வேற சொல்றீங்க. ஆனா அவர் எதுக்காக அடிச்சாருன்னு சொல்றீங்களா? அவர்கிட்ட நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். என்ன பொய்? எங்க மாமியார் ஒரு அவசர விஷயமா என்கிட்ட பணம் கேட்டு வந்தாங்க. ஆனா பிரபா கிட்ட ஈஸ்வரின்னு பிடிக்காத ஒருத்தவங்க பேரு சொல்லிட்டு அதனால பின்னாடி ஒரு நாள் என் மாமியாருக்கும் அவருக்கும் சண்டை வந்துருச்சு. ஆனா அந்த சூழ்நிலையில பணம் இல்லாததுனாலதான் சமாளிக்க தெரியாம அப்படி அவசரத்துல பொய் சொல்லிட்டு பின்னால நான் பொய் சொன்னது அவருக்கு தெரிஞ்சு அவரு கோபமாகி எனக்கு டைவர்ஸ்க்காக கோர்ட் வரைக்கும் வர வச்சிருச்சு. நான் அந்த நிலைமைய சமாளிக்கிறதுக்காக சொன்ன ஒரு சின்ன பொய்க்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கறது என்ன நியாயம்? அந்த விஷயத்துல என் மேல தப்ப நானும் ஒத்துக்கிறேன். இனிமே அப்படி ஒரு தப்ப நான் செய்ய மாட்டேன் மேடம். அதுக்கு நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டேன், ஆனா அவர் மாறவே இல்லை. மேடம் பிளீஸ், நீங்க தான் பிரபா கூட என்ன சேர்த்து வைக்கணும் மேடம். அழாதீங்க, இங்க வந்தெல்லாம் அழக்கூடாதுமா. பிரபாகரன், உங்க மனைவி சொல்றத பார்த்தா இது எல்லார் வீட்லயும் நடக்கிற சாதாரண பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. இதுக்கு போய் விவாகரத்து வரைக்குமா வருவீங்க? கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டாமா? நந்தினி சொல்றதெல்லாம் உண்மைதான் மேடம். இப்போச்சு அன்னைக்கு நடந்த உண்மையை அப்படியே சொல்றாளேன்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா மத்த உண்மையை அதே மாதிரி சொல்லியிருக்கலாம். ஏன்னா நான் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இந்த முடிவுக்கு வரல, அதை நான் இங்க சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு நீங்க அனுமதி வழங்கணும் மேடம். அதுக்குத்தானே கோர்ட் இருக்கு. உங்க தரப்பு நியாயத்தை தாராளமா சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நானும் இசை பிரியான்னு எங்க மாமா பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டு இருந்தோம் மேடம். எங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நிச்சயமா இருந்துச்சு. ஏன், கல்யாண மேடை வரைக்கும் கூட நாங்க போயிட்டோம். ஆனா துரதிருஷ்டவசமா இந்த நந்தினி என்னோட இசை பிரியாக்கு பதிலா கல்யாண மேடையில மாறி உக்காந்துட்டான் மேடம். இசை பிரியா அவ்வளவு ஏமாற்றமா கல்யாண மண்டபத்தை விட்டு திரும்பி போயிட்டான். இது எல்லாமே யதார்த்தமா நடந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இசைக்கு பதிலா நந்தினி மாறி உக்காந்து இவளுக்கு தாலி கட்ட வச்சது எல்லாமே யதார்த்தம் இல்லை மேடம். இவளும் இவளோட மாமா டிசி கிரியும் சேர்ந்து ஏதோ அங்க உக்காந்துருக்காங்களே இவங்க பெரியம்மா அக்கான்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து திட்டம் போட்டு இதை நடத்திருக்காங்க மேடம். ஒரு காதலை பிரிக்கிறத விட பாவம் பிரிச்சு அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு நினைக்கிறது தான்.
அதைத்தான் இவ பண்ணியிருக்கான் மேடம். இது தெரிஞ்சதுலேருந்து என்னை நம்பிட்டு இருந்த பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு என் மனசு தவிச்சுக்கிட்டே இருக்கு மேடம். ரெண்டு பேரும் மனசு ஒத்து பிரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் கல்யாண மேடம் வரைக்கும் போய் ஒரு சதையால் பிரிஞ்சிட்டோன்னு நினைக்கிறப்ப என்னால் தாங்கிக்கவே முடியல மேடம். இவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. எப்படி மேடம் துரோகம் பண்ண அவளை வீட்டுக்குள்ளே வச்சு தினம் தினம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? அதான் ரெண்டு பேருக்கும் சரிப்பட்டு வராதுன்னு முடிவெடுத்துட்டேன். இப்ப கூட இவ அழறது நாடகம் தான் மேடம். பயங்கரமா நடிப்பா. நான் ஆசைப்பட்ட பொண்ணையே சதி பண்ணி பிரிச்சவா இவ. அதுக்கப்புறம் என் குடும்பத்தையே பிரிக்க பல சதி பண்ணிருக்கா. ஆனாலும் இப்போ நான் எங்க அப்பா அம்மா மேல பாசமா தான் இருக்கேன். அப்பா அம்மாவை பிரிக்க நினைச்சாலே தாராளமா டைவர்ஸ் அப்ளை பண்ணலான்னு ஒரு கோர்ட் சொன்னதா நான் பேப்பர்ல படிச்சேன் மேடம். வேற என்ன மேடம் வேணும்? நீங்க என்னமா சொல்றீங்க? ஏன் அழுகுறீங்க? அழுகிய நிறுத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் உண்மையானு சொல்லுங்க. இல்ல மேடம், நான் இப்பவும் பொய் சொல்ல விரும்பல. நான் முன்னாடியே அவர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருந்தேன். அன்புங்கிறத விட காதல் தான் பொருத்தமா இருக்கும். ஆனா அவர் இசை பிரியாவ விரும்பினாரு. அப்பாவும் நான் கொஞ்சம் நார்மலா தான் மேடம் இருந்தேன். ஆனா என் அக்காவும் மாமாவும் தான் எரியற நெருப்புல என்னைய ஊத்தி விட்டு இந்த கல்யாணத்தை சதி பண்ணி நடத்தி வச்சாங்க. நானும் பிரபா மேல உள்ள ஆசையில வீட்டுல சொல்றதுக்குள்ள சம்மதிச்சேன் மேடம். ஆனா பிரபா சொல்ற மாதிரி நான் இவர் குடும்பத்துல பிரிக்க நினைக்கல. நான் அந்த அளவுக்குல குடும்பக்காரி இல்ல மேடம். ஏதோ இவர் மேல வச்சிருந்த லவ்னால தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், அவர் மட்டும் கிடைக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்கவும் தயங்க மாட்டேன். எனக்கு பிரபா வேணும் பிளீஸ் மேடம். என்ன அவரு கூட சேர்த்து வச்சிருங்க. இது நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். தைரியமா இருங்க. அழாதமா, கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் முன்னாடி வச்சே தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்ற? இதெல்லாம் கிரிமினல் குற்றம் தெரியுமா உனக்கு? இனிமே இப்படி எல்லாம் பேசாத. நந்தினி சார்பா ஆஜராகிற வக்கீல் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்னுடைய கட்சிக்காரர் நந்தினியே, நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டாங்க மை லார்ட். கல்யாணமாகி பல வருஷம் ஆனவங்க, நிறைய பிரச்சனைக்கு உட்பட்டவங்க, கடைசியா முடியாம தான் டைவர்ஸ் கேட்டு வருவாங்க. ஆனா முதல் சண்டையிலேயே, அதுவும் சாதாரண ஒரு சண்டைக்காக டைவர்ஸ் கேட்டு வந்திருக்கிறத நினைச்சா இப்ப இருக்கிற சமுதாயம் இவ்வளவு அவசரமா இருக்கேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. யுவர் ஆனர், கல்யாணம் ஆன பின்னாடி முதல் சண்டைக்காக வந்த விவாகரத்து முடிவில்லை. இந்த கல்யாணமே ஏமாத்தி சதி செஞ்சு பண்ணதுனால எடுத்த விவாகரத்து முடிவுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இவ்ளோ நேரம் எனது கட்சிக்காரர் சொல்லிட்டு இருந்தப்போ பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு இப்ப வேதனைப்படுறதுதான் பகல் கனவுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட சொல்லிக்கிறேன். உங்க கட்சிக்காரர் தான் அதை பண்ணிட்டு இருக்காரு. எப்பவோ நடந்து முடிஞ்சு போனதை நினைச்சு இன்னைக்கு விவாகரத்து வாங்க நினைக்கிறது தான் முட்டாள்தனம் அப்படிங்கறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. பிடிச்சோ பிடிக்காமையோ பிரபாகரன் தாலி கட்டிட்டாரு. இப்ப வந்து பழைய காதலிய ஏமாத்திட்டோன்னு எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்டா என்னுடைய கட்சிக்காரரோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இப்படியே எல்லா ஆண்களும் பழைய காதலிய கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு பொண்டட்டு பிள்ளைங்களை நடுரோட்ல விட்டுட்டு போனா நாடு நல்லா இருக்குமா சொல்லுங்க? இங்க எல்லாருமே பழைய வாழ்க்கையை மறந்துட்டு வாழ்றவங்க தான். அதுதான் நம்ம குடும்ப அமைப்பே. அவரு விவாகரத்து பண்ணிட்டு பழைய காதலியோட சேர்ந்துருவாரு. என்னோட கட்சிக்காரர் காலம் புறம் தனியா இருக்கணுமா? இப்படி ஒரு கணவன் சொல்லிட்டா சாதாரணமா முடிஞ்சு போயிடும். இத ஒரு பொண்ணு சொன்னா நீங்க என்னெல்லாம் பேசுவீங்க, என்னென்ன பட்டம் கட்டுவீங்க? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க எதிர்த்தரப்பு வக்கீல் சார். பணம் வாங்கிட்டோன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நந்தினி தரப்பு வக்கீல் வாதத்தோட அடிப்படையும் சரிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை முடிஞ்சு போனது. எப்படியோ சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆன கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் தான். இந்த நடைமுறையை புரிஞ்சுகிட்டு பழச மறந்துட்டு இந்த பொண்ணு கூட சேர்ந்து குடும்பம் நடத்த பாருங்க. என்னதான் சட்டத்துக்கு உட்பட்டு தீர்ப்பு சொன்னாலும் விவாகரத்து கொடுத்தாலும் அதிகபட்ச வழக்குகள்ல எங்க பிள்ளைங்களா தம்பி தங்கச்சிகளா நினைச்சு சேர்த்து வைக்கதான் முயற்சி பண்ணுவோம். போங்க, போய் சேர்ந்து வாழ பாருங்க. இல்ல மேடம், நீங்க என்ன சொன்னாலும் என்னால சம்மதிக்க முடியாது. நீங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதை சொல்லுங்க மேடம், நான் அதையே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறேன்.
அவ கூட திரும்பி சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மேடம். எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க மேடம். என்ன பிரபாகரன், இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க. நந்தினி, நீங்க என்னமா சொல்றீங்க? அவர் என்னை கொன்னு போட்டாலும் பரவாயில்ல மேடம், நான் அவரு கூட தான் சேர்ந்து வாழ்வேன். அவர் மேல நான் வச்சிருக்கிற காதலையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவரு என் கூட வரணும். ப்ளீஸ் மேடம், அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. இனி நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. கோர்ட் விதிப்படி முதல் ஹியரிங்ல ரெண்டு பேரும் ஒத்து வரலன்னா கவுன்சிலிங் தான் அனுப்புவோம். நீங்க ரெண்டு பேரும் கவுன்சிலிங் போங்க. கவுன்சிலிங் முடிஞ்சதும் உங்க மனசு மாறலன்னா அடுத்த ஹியரிங்ல பாக்கலாம். ரெண்டு பேரும் போங்க, அவங்க சொல்லுவாங்க. கவுன்சிலிங்ல வச்சு பேசினா மாப்பிள மனசு மாறிடுவாரு. நீ நம்பிக்கையோட இருமா, வா போலாம், வா. என்னடா பண்ணிட்டு இருக்க? போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிற. போன் பண்ணியா? சாரிடா, இவ்வளவு நேரம் மாமா இங்கதான் இருந்தாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போனாரு. இதோ இந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருந்ததால ரெண்டு பேருமே போன சைலண்ட்ல போட்டிருந்தோம். சரி சரி வா, ஃபைனான்சர் போய் பார்த்துட்டு வந்துருவோம். வா, பணத்தை இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் முத்தம்மா மட்டும் சொல்லிருக்கேன்டா. ஏய், என்னடா கூப்பிட்டு இருக்க, யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்னவோ தெரியலடா, திடீர்னு இது எனக்கு சரியா படாத மாதிரி தோணுது. ஏற்கனவே நடராஜ் 20 லட்சம் ரூபாய் ஏமாந்ததுல மாமா வேற கோவத்துல இருக்காரு. மாமாவுக்கு தெரியாம பண்றதுனால நானும் ஃப்ராட் தான பண்றேன்னு நினைச்சுக்க போறாரா? டேய், அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு நான் மாமா அப்பா அவமானப்பட்டு தெருவில் நிப்பாங்கடா. அப்படியே நான் மாமா போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி டாக்குமெண்ட்ஸ் வாங்கி அவரு கையில வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு அம்மா அப்பா பிரச்சனையை முடிச்சிருவோம்டா. அதுக்கப்புறம் பேசினா மாமா புரிஞ்சுக்குவாரா? அவர் எப்படிடா புரிஞ்சுப்பாரு? அவரே ஏற்கனவே அப்பா அம்மா மேல கோவத்துல இருக்காரா? அவர் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிட கூட தயாரா இல்ல. அப்புறம் எப்படி பின்னாடி ஒத்துப்பாருன்னு சொல்ற? டேய், அதுக்கு வாய்ப்பே இல்லடா. இப்பவே சொல்லிட்டா பிரச்சனை முடிச்சிடும். நான் சொல்லதான் போறேன்டா. சும்மா இரு, அவங்க நம்மள சூழ்நிலை புரிஞ்சுக்க மாட்டாங்கடா. வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்போ ஒரு நாள் இந்த விஷயத்த உடச்சோன்னு வச்சுக்கோயேன், நம்ம மூணு பேரையும் வச்சு ஈஸியா சமாளிச்சிடலாம்டா. எல்லாருக்கும் முன்னாடினா அப்படி இப்படின்னு மாத்தி பேசி பெரிய பிரச்சனையே சின்னதாக்கிடலாம்டா. டேய், கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அங்க அம்மா பணம் வரும்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்கடா. பணம் வராதுன்னு தெரிஞ்சா அவங்க மொத்த நம்பிக்கையும் பாழான மாதிரி ஆயிடும்டா. சரிடா, ஆனா கம்பெனி டாக்குமெண்ட் மாமா பேர்ல இருக்க. நான் கம்பெனி எம்டினாலும் என்கிட்ட இருந்து வாங்கிப்பாங்களான்னு தெரியலையடா. அதை பத்தி நீ விசாரிச்சியா? அதுல எந்த பிரச்சனையுமே இல்லடா. நான் ஏற்கனவே இந்த ஃபைனான்சர் கிட்ட போன் பண்ணி பேசிட்டு தான் வரேன். பேசிட்டியா? என்ன சொன்னார் அவரு? 15 லட்சம் ரூபா உடனே லோன் வேணும்னா எப்படா உடனே கொடுப்பாங்க? அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதான் டாக்குமெண்ட்டை நீ பிளஸ் பண்ணலாம்னு சொன்ன உடனே போன் பண்ணி கேட்டேன். அப்போ பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்கடா. நீ கவலைப்படாம வாடா. அவங்களுக்கு நம்ம கம்பெனி பத்தி நல்லாவே தெரியும், மாமா பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்கடா. நீ தான் இப்ப இந்த கம்பெனிக்கு எம்டின்னும் அவரோட மருமகங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்டா. அதனால கம்பெனியோட டாக்குமெண்ட்டை கம்பெனியோட எம்டியே வச்சு பணம் வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீ கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நீ தான் இந்த நேரத்துல யோசிச்சுக்கிட்டு தடங்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், நான் தயங்குறதுக்கு உனக்கு காரணம் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியலடா. அப்படியே மாமாவுக்கு நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கூட சின்ன அளவுல தான் மனஸ்தாபம் வரும். ஆனா வீட்டுல அண்ணி இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வையன், ஊதி பெருசாக்கிடுவாங்க, கண்டிப்பா பிரச்சனையாகும்டா. அதுவும் அம்மா அப்பாவுக்கு கொடுத்தோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. நடராஜன் கண்டிப்பா நம்ம பக்கம் நிக்க மாட்டான், அவங்க பக்கம் தான் நிப்பான். எல்லாத்துக்கும் மேல நாம பண்றது எப்படி இருந்தாலும் ஃப்ராடு தானடா. டேய், அந்த அளவுக்கு எல்லாம் போகாதரா சரவணா. நாம வாஷிங் ஃபேக்டரி வாங்கி திறந்தாலே நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும்டா. அந்த வருமானத்தை வச்சு ரொம்ப சீக்கிரமே மீட்டிடலாம்டா. சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. சரிடா, என்னன்னு பாத்துக்கலாம். நம்ம சரியா தான் பண்றோம், ஆனா அதை தெரியாம பண்றோம். அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, அம்மா அப்பாவுக்கே நம்ம கொடுத்தோன்னு தெரியாம கொண்டு போய் சேர்க்க போறோம். அவங்களும் நம்ம கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. பாத்தியா நம்ம நிலைமைய? ரெண்டு பக்கமும் நின்னுகிட்டு அல்லாட வேண்டியதா இருக்கு.
அதுக்கு என்னடா பண்ண முடியும்? இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா என்னடா ஆயிடப்போது? வா ஃபைனான்ஸ் ஆபீஸ்க்கு போலாம். சரிடா, முதல் வேலையா பணத்தை வாங்கி முத்து மாமா கிட்ட கொடுத்துருவோம். சரி, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வா. எல்லாம் ஓகே தானே? குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல? அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோடை நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, போதும்.